sense organs, role of sense organs. இப்போ ஐஸ் ஐஸ் வந்து என்ன பண்ணும், சைட் பார்க்குற வேலையை செய்யும் இல்லையா. ஐஸ், இயர்ஸ், நோஸ், ஸ்கின், டங்க், இது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அது என்னென்ன ரோல், என்னென்ன பண்ணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஐஸ் என்ன பண்ணும், பார்க்கும். எப்படி நம்ம பார்த்த உடனே எதெல்லாம் தெரியும் நமக்கு, ஃபஸ்ட்டு ஷேப்பு. இப்போ நம்ம யாரோ ஒருத்தவங்க புது பர்சனை வந்து நம்ம நியூ பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸை பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம் சரிங்களா. அவங்க ஃபேஸ்க்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், சைஸு ஓகேவா, ஹைட்டாக இருக்காங்களா ஓகேவா, ஷார்ட்டாக இருக்காங்களா அதை பார்ப்போம், கலர் பிளாக்காக இருக்காங்களா ஒயிட்டாக இருக்காங்களா அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்கள ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் அப்படின்னும்போது ஒரு பர்சன் கிட்ட இல்லை, நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் கிரவுண்டு, நம்ம ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, டெப்த்து ஆழமாக. இப்போ ஒரு சின்னதாக ஒரு குழி இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஓரளவு வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஐஸை யூஸ் பண்ணி தான் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு இயர்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன தெரிஞ்சுக்குவோம், ஹியரிங் சவுண்டு, லவுட் அண்ட் சாஃப்ட் சவுண்டு ஓகேவா. லவுடான சவுண்டும் கேட்க முடியும், சாஃப்டான சவுண்ட்ஸையும் நம்மளால் கேட்க முடியும். இயர்ஸை யூஸ் பண்ணி கேட்க முடியும், பேசுறது, மியூசிக் எல்லாமே வந்து ஹியர் பண்ண முடியும் நம்மளால். நோஸ் ஸ்மெல் பண்ண முடியும், நோஸால் ப்ளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் ஓகேவா. நல்ல ஸ்மெல்லாக இருக்கலாம், குட் ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம நோஸ்க்கு தெரியும் ஓகேவா. அந்த ஸ்மெல் வந்து நோஸ்க்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்கின்னு, ஸ்கின்னால் டச் பண்ண முடியும். டச் பண்ணி எப்படி தெரிஞ்சுப்போம், நம்ம ரஃப்பாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை யூஸ் பண்ணியே வந்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு டங்க்கு, டங்க்கை யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா. என்ன டேஸ்ட்டு, ஸ்வீட்டாக இருக்கா, சோராக இருக்கா, சால்ட்டியாக இருக்கா, ஸ்பைஸியாக இருக்கா, பிட்டராக இருக்கா, எல்லாமே வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம், டேஸ்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு ஒரு திங்ஸ்க்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயே நம்ம ஸ்வீட் மட்டும்தான் சாப்பிடுவோமா, இல்லை ஸ்பைசி மட்டும்தான் சாப்பிடுவோமா, இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதனோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டங்க் வந்து யூஸ் ஆகுது.